குதிரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு சோல்ஜர் வந்து வண்டிக்குள்ள யாரு வெளில வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே நீங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு என்னயா நான் அந்த மரியாதையா இங்க இருந்து ஓடிற அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த சோல்ஜர் ஐயோ நீங்களா சரி சரி போங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் எனக்கு போக தெரியும் நீ முதல் கிளம்பியா நானே ஆல்ரெடி பேட்மூட்ல இருக்கேன் நீ வேற வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாக்ஸியும் அவனும் போயிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயினுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு இருக்காங்க அது ரொம்ப கசப்பா இருக்கும் போல அதனால ஹீரோயின் எனக்கு சுகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஹீரோவும் அங்க அங்க அறக்க பறக்க பறந்து போய் ஏதோ

கொடுத்துறான் இதனால ஹீரோவும் போய் ஒளிஞ்சுக்கிறாரு மெஜிஸ்டியோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட என்ன நார்மலா பிரெக்னென்டா இருக்க பொண்ணுங்க எல்லாம் புளிப்பா இருக்கிறது தானே சாப்பிடுவாங்க நீங்க என்ன இனிப்பா இருக்கிறது சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம இல்ல இல்ல எனக்கு தான் கண்ணு தெரியல அதனால டக்குன்னு தெரியாம அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை துப்பிடுறாங்க மெஜிஸ்டியோட அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிட்டு சரி நீங்க பிரெக்னென்ட் ஆகி எத்தனை நாள் ஆச்சு எந்த டேட்ல நீங்க சொல்லுங்க நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ஹீரோயினும் சின்சானும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே மெஜிஸ்டியோட அசிஸ்டன்ட் என்ன பிரெக்னென்ட் ஆன டேட்டா கூடவா மறந்துட்டீங்க சொல்றீங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் அதுதானே முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹீரோயினும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்ஜானும் எப்படியோ சமாளிச்சாக்கணுமே சொல்லிட்டு என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்க மெஜிஸ்டியோட அசிஸ்டன்டே ஆமா ஹீரோ கூட நீங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்களும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க பேசுறதெல்லாம் ஹீரோவும் மறைச்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க ஹீரோயினும் சரி மெஜிஸ்டியோட அசிஸ்டன்ட்டை எப்படியாவது இங்க இருந்து போக வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சின்சானோ இதுதான் சாகிட்டு ஆமா நீ எதுக்காக தேவையில்லாம அந்த இனிப்பா இருக்க பழம் எல்லாம் சாப்பிட்ட அதனாலதான் உனக்கு வயிறு வடிக்குது பாருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் படுக்க வச்சிடறாங்க ஜெஸ்டியோட அசிஸ்டன்டும் ஹீரோயினோட பெட்ல ஒரே ஒரு தலகாணி இருக்கிறத பாத்துறாங்க அதனால சின்சான் கிட்ட என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தூங்குறது இல்ல போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு சின்சானி என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மெஜஸ்டிக்கு தான் உடம்பு சரியில்லாம இல்லாம இந்த டைம்ல போய் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நல்லாவா இருக்கு அதனாலதான் நானும் கொஞ்சம் அவகிட்ட வந்து தள்ளியே இருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கண்ட்ரோல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு சூனன் லியோகாக டிரஸ் எல்லாம் தைச்சு வச்சு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவளோட பணிப்பெண் யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது லியோக்காக தான் அப்படின்னு சொல்றான் பரவாயில்லையே உங்களுக்கு அவள் சைஸ் எல்லாம் தெரிஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சூனன் ஆமா எனக்கு அவனோட சைஸ் கூட தெரியாம இருக்குமா அவன் என் ஹார்ட்ல ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க அவளோட பணிப்பெண் என்னது லாஸ்ட் டைம் நீங்க ஹீரோ தான உங்க ஸ்பெஷல் பர்சன் சொன்னீங்க இப்ப லியோன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறா அதுக்கு சூனன் அவளோட பணி பெண் கிட்ட நீ தேவையில்லாம ஹீரோவையும் லியோவையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க இதனால அந்த பனிப்பெண் ஓ அப்போ உங்களுக்கு லியோ மேல லவ் வந்துருச்சோ அப்படின்னு கேக்குறாங்க ஆமா எனக்கு ஹீரோ மேல லவ்வே கிடையாது எனக்கு லியோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா லியோவும் சூனன் கூப்பிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சவனே அரக்க பறக்க அவளை பாக்கறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான் அப்பா கரெக்டா சூனனோட அப்பா வந்து என்ன சூனன் அப்பாக்க போயிட்டு இருக்கியா அப்படின்னு லியோ கிட்ட கேக்குறாங்க அதுக்கு லியோவும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா சூனனோட அப்பா கண்டிப்பா நீயும் சூனனும் சேர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது இருந்தாலும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி

போயிடுறான் சூனன் லியோவை பார்க்க போறான் அப்ப அங்க கரெக்டா சூனனோட அப்பா வந்துடுறாங்க இதனால சூனன் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ சூனனோட அப்பா சூனன் கிட்ட லியோ கொடுத்த செயினை கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னா சூனன் லியோ எங்க நான் போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க உடனே சூனனோட அப்பா அவன் ஒரு வேலையா போயிருக்கான் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் சூனன் இல்ல நான் அவனை பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க உடனே சூனனோட அப்பா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்கேயுமே போக கூடாது அவளை கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சோல்ஜர்ஸும் சூனனை கூட்டிட்டு போயிடுறாங்க அங்கேவும் குதிரைவண்டியில் போயிட்டுருக்காங்க அப்போ நீ என்னது என்னை காப்பாத்துறதுக்காக யாருமே வரல நான் ஏதாச்சும் க்ளூஸ் போட்டுட்டு போனாலும் அது வேஸ்ட்டு தான் போல் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கான் நாக்ஸியும் நீங் திருத்தறனும் முழிச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நீ எதுக்காக உன்னோட கண்ணை இப்படி உருட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு நீங் நீ என்ன தூங்கி தூங்கி ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா நான் வேணால் உனக்கு மசாஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டா நான் எங்கள் அம்மாக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே நாக்ஸி அவள் காலை தூக்கி நீங்க கிட்டே வச்சுட்டு எங்க மசாஜ் பண்ண பாக்கலாம் அப்படின்னு கேக்குறா அதுக்கு நீங்க சரி 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 நான் சும்மா விளையாடினேன் எனக்கு மசாஜ்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் நீங்க ஒன்னு ஆக்சிகிட்ட உனக்குதான் என்ன பிடிக்கல இல்ல அதனால நான் உன்னை தொற்றத்தெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே நாக்ஸி நீங்க பிடிச்சு எழுத்துற நீ என்ன பண்ற எதுக்காக இப்படி என்ன இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறான் அதுவா அவ கிஸ்தாம் பண்ண வருவாளோங்கிற மாதிரி பேச வச்சிட்டு இருக்கா ஆனா அவ அவளோட பல்ல தொட்டுட்டு சரி இது அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு நீங்க ஆமா நான் போட்டிருக்க எந்த ஒரு பொருளுமே ரொம்ப சீப்பானதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் அதுக்கு நாக்ஸி சரி உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் எது அப்படின்னு கேக்குறா நீங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல போட்டிருக்க செயினை காமிச்சு இது ரொம்ப ஆயில் கொண்டது எனக்கு மெஜஸ்டிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான் அப்ப கண்டிப்பா நீ இதை வீச மாட்டே தானே அப்படின்னு சொல்லி நாக்சி கேக்குறா அதுக்கு நீங்க என்ன வீசணுமா எதுக்கு நான் இதை போய் வீச போறேன் அப்படின்னு கேக்குறான் நாக்சியும் அவங்க அண்ணா கிட்ட அவன் வீசினதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவங்க அண்ணனும் ஆஹ் பதினெட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் போற ரூட் தெரியணுங்கறக்கு வேண்டி போற இடமெல்லாம் ஒரு செயனை வீசிட்டே வந்துட்டு இருப்பான் போல இதெல்லாம் கரெக்டா அவங்க அண்ணன் எடுத்துட்டே வந்துட்டான் அவன் வீசின சொன்னிட்டு சைனியும் அவன் பார்த்தோன்ன சம கடுப்பாயிடுறான் அங்கேயும் என்ன பண்ணுறதுனே தெரியாம கத்திக்கிட்டே இருக்கான் மேக்ஸியும் நீங்க கிட்ட உனக்கு என்ன ஒரு தைரியம் பதினெட்டு வீசி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எப்படியாச்சும் இங்கிருந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கெஞ்சிட்டே இருக்கான் ஹீரோக்கும் மாஸ்டர் ஃபேஸ காப்பாற்றுறக்காக தான் அந்த பேர்த் ஸ்டோனை தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்சனோட சப்போர்ட்டும் இருக்கு அதனால சின்சன் பேலஸ்குள்ள எந்த தப்பும் நடக்காம பார்த்துக்குவா நான் போய் சீக்கிரமா மாஸ்டர் எங்க இருக்காருங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவர் அவரோட அசிஸ்டண்டும் அப்ப நீங்க எப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்த திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாக்சி நீங்க ஒரு குதிரை கட்டி வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா லியோவும் அங்க வந்துடுறான் லியோ அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட நீங்க மட்டும் காயப்படுத்தாம மத்தவங்களை எல்லாம் புடிங்க அப்படின்னு சொல்லிடுறான் குதிரையில இருக்கிறனால அவன் வேற பயத்துல சமையா கத்திட்டு இருக்கான் அத்தரதுல நாக்ஸியும் பயந்து போய் நீங்க பிடிச்ச உள்ள எழுத்துறான் இங்க நாக்சி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் என்ன எப்படியோ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றான் ஆனா நாக்சி இல்ல நீ என்னோட ஸ்லேவ் உன யாரும் காயப்படுத்த நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயினுக்கு அந்த குட்டி பையன் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா சின்சானோ அங்க வந்துடுறான் சின்சான் அந்த குட்டி பையன் கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி கூட நான் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயின் சின்சான் கிட்ட மெஜஸ்டி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சின்சான் இன்னும் அவங்க வீக்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நாளைக்கு டயோ பர்த்டே அதனால இந்த கிஃப்ட என்னோட சர்பா கிட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சின்சான் இது உன்னோட அம்மா உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது உன்னை பாதுகாத்துக்கறக்காக கொடுத்தது ஆனா இதை ஏன் நீ டயோக்கு குடுக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு ஹீரோயின் டயோ இப்ப என் கூட இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு பேலஸ்ல எப்படி இருக்கானு தெரியல இது கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க சின்சேனும் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஏன் தெரியாம அந்த பாக்ஸ கீழே போட்டுறாங்க அதே நான் உடஞ்சிருச்சா அப்படின்னு வேற சின்சேன் கிட்ட கேக்குறாங்க ஆனா சின்சேன் இல்ல இல்லாத உடையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க ஹீரோ தூக்கி போட்டு போன லெட்டரையும் பாத்துடுறாங்க சேன அந்த லெட்டர் எடுத்து படிச்சிட்டு இருக்கான் ஹீரோ என் சின்சேன் கிட்ட நைட் நேரம் ஆனா யாரோ எனக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு ஆனா இங்க தான் இத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்களா யாரும் உள்ள வர முடியாத ஒருவேளை நான் டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா சின்ச்சேன் ஒன்னுமே பேசாமையே இருக்கான் நான் பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க அதுக்கு சின்ச்சான் ஒரு வேளை ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உடனே ஹீரோயின் நீ அவரை பற்றி பேசாத அப்படின்னு சொல்றாங்க இதனால சின்ச்சான் சப்போஸ் நீ அவரை பற்றி யோசிக்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆனா ஹீரோயின் அவரே இருக்கணும்னு தோணுது இருக்கக்கூடாதுன்னு தோணுது அவருக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல சரி நான் எதுக்காக அவரோட விஷயத்துல தலையிடணும் கண்டிப்பாக இந்த விஷயத்துல நான் சீக்கிரமாவே வெளில வந்துருவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கிட்ட சொல்றாங்க சின்ச்சானும் ரொம்ப தயங்கிட்டே சப்போஸ் ஹீரோவும் ஆக்சையும் ஒன்னாக இல்லைன்னா அப்படின்னு கேட்கறான் அதுக்கு ஹீரோயின் நீ ஏதாச்சும் கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா சின்சான் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடறான் ஹீரோயினும் சரி நீ போய் உன் வேலையை பாரு நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சின்சான் போகாம அங்கே நின்னுட்டு இருக்கான் இதனால ஹீரோயின் ஏன் நீ போலியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சின்சான் நான் ரீசெண்டா ஒரு ஸ்டோரி படிச்ச ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப ஏழு தடவை டிவோர்ஸ் பண்ண சொல்லி கேட்டாராம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் இல்ல ஏ நான் இந்த மாதிரி ஒரு கதையா படிச்சதே கிடையாது கண்டிப்பா இது ஒரு ஜோக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சின்சான் ஹீரோ தான் அந்த ஜோக்கு அப்படின்னு சொல்லிடுறான் அப்பதான் ஹீரோயினுக்கு நீ அவர் தான் இன்னைக்கு ஹீரோ ஏதோ

சப்போஸ் அவனை திரும்ப ஹர்ட் பண்ணிடுவாரோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன் அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல ஹீரோ ஆல்ரெடி நாக்ஸியா டிவர்ஸ் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்னு சின்சான் ஹீரோயின் கிட்ட சொல்றான் ஹீரோயினும் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு ஹீரோ எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குட்டி பையனும் தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில எங்க இருக்காங்கன்னு சொல்லி எழுதி காமிக்கிறான் உடனே ஹீரோயின் சின்சான் கிட்ட இந்த குட்டி பையனுக்கு ஹீரோ எங்க இருக்காருன்னு தெரியுமாமா நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த குட்டி பையன் என்ன ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா சின்சான் ரொம்ப சோகமா ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான் அந்த குட்டி பையன் ஹீரோயின ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போன உடனே ஹீரோ அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் அந்த குட்டி பையன் கிட்ட என்ன லிரன் பிளாரோட வாசனை வருது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா ஹீரோ அவங்க கையில ஏதோ எழுதி காமிக்கிறாங்க ஆனா ஹீரோயின் அவங்க கைய பிடிச்சு இது எனக்கு ஹீரோ கை மாதிரி தெரியுது நீங்க ஹீரோ தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா ஹீரோ டக்குனே ஹீரோயினோட கையை தட்டி விட்டுறாங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்க தானே நேற்று நைட் என்ன டேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னால உன்ன பாக்காம இருக்க முடியல அதனாலதான் நான் எந்த விஷயத்தையும் பொருட்படுத்தாம வந்தோன்னா டேக் கேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் நான் இங்கிருந்து போகணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஆனா நீ இல்லாம என்னால கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க முடியல ப்ளீஸ் இன்னைக்கு நைட் மட்டும் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசிடாத உன ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போகணும் என்கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்க நிறைய லைட்னிங் ஃபயர் வொர்க்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ உனக்கு இதெல்லாம் கேக்குதா உன்னோட பேர்டே அன்னைக்கு நான் உனக்காக இதெல்லாம் ரெடி பண்ண ஆனா நம்ம ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நீ பாக்கணும்னு ஆசைப்படுற ஆனா

போய் சொன்னா நான் எப்பவுமே உங்களோட ஜுனி தான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி ஹீரோயினா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ என்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு போய் சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோயினும் நீங்களும் தானே போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் சரி எந்த ரைட்ஸுமே இல்லாம எதுக்காக எனக்கு கிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஹீரோயி உனக்கு என்ன ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஹீரோயின் நான் உங்களோட ஸ்வீட் ஹார்ட் நீங்க என்னோட ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்டோ அந்த குட்டி பையனும் வந்துடுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்கனால ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த குட்டி பையனோட கண்ணை பொத்திக்கிறாங்க சேனோ அவனோட அசிஸ்டன்ட்டும் கூட ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடத்துலயே தான் இருக்காங்க அப்ப சின் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க ஹீரோட பிரதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆனா சின் அசிஸ்டன்ட் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கு சின் சேன் பிரதர் எவ்வளவு சீக்கிரட்டா என் சிஸ்டரை லவ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு என்னோட சிஸ்டரை பாதுகாத்துட்டு இருந்தாரு ஒரு உண்மையான ஆம்பளை கண்டிப்பா அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றான் ஆனா கடைசியில அவரை மாதிரியே நானும் மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த நாள் மார்னிங் ஹீரோ ஹீரோயினுக்கு ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் எனக்கு தான் கண்ணு சரியாயிடுச்சு இல்ல கொடுங்க நானே சாப்பிட்டுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஹீரோக்கு ஒரு பண்ணை கொடுத்து இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ பாட்டுக்கு அந்த பண்ணை கீழே அதுக்கு ஹீரோ இந்த பன் ரொம்ப சாஃப்டா இருக்கு அதாவது உன்னோட பேஸ் மாதிரி அதனால என்னால அதை கடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினும் ரொம்ப வைக்கப்பட்டுட்டு அந்த ஸ்பூனை கீழே விட்டுடுறாங்க ஹீரோ உனக்கு சாப்பாடு கூட சாப்பிட தெரியல அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோ நான் தான் இருப்பேன் நீ வேணா சேஞ்ச் ஆகிக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் ஆனால் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்றாங்க கல்யாணம் ஆகாட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கரெக்டாக ஹீரோயின் அங்க இருக்க சோல்ஜர்ஸை பாக்குறாங்க அதாவது சோல்ஜர்ஸும் ஹீரோட அசிஸ்டன்டோ இவங்க ரெண்டு பேரை வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்தோன்னா அவரோட அசிஸ்டன்ட் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நினைக்கிறாரு அதுக்கு ஹீரோ நான் தான் உங்ககிட்ட சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஆமா நீங்க சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னீங்கதான் ஆனா நீங்க சாப்பிட்டு வரேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ ஒரு மனுஷனை நிம்மதியா ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாரு இதனால அவரோட அசிஸ்டன்டும் என்ன பண்றதுன்னே தெரியாம போய் அமைதியா நினைக்கிறாரு ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த சூப்பர் வாங்கிட்டு வந்து ஒரு மணி நேரமே ஆயிடுச்சு இது சூடு ஆறி போயிருக்கும் கூட நான் யாரா சொல்லி சூடு பண்ணிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல நான் இப்படியே குடிச்சுக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு குடிச்சிடுறாங்க ஹீரோ ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் குடிச்சுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பௌல காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினோட வாயெல்லாம் துடைச்சு விட்டுட்டு சரி நீ இங்கேயே பத்திரமாரு நான் போய் மாஸ்டர் பத்தின எவிடன்ஸை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல கண்டிப்பா உனக்கு யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம தலைய தலைய மட்டும் ஆட்டிட்டு இருக்காங்க இதனால ஹீரோ வாய் திறந்து ஏதாவது பேசு தலைய மட்டும் ஆட்டாத அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் எனக்கு ஏதோ ட்ரீம்ல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அதுக்கு ஹீரோ என்ன மன்னிச்சிரு இது எல்லாமே என்னோட நான் உன எப்ப பாத்தா இருந்தாலும் ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு சொல்றேனே தவிர பண்ணவே மாட்டேங்கிற உன்னோட மனசா உடைக்கிறதே நானா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயின் இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ இல்ல நம்ம நார்மல் கப்பிள்ஸ் சோ நம்மளுக்காக நாம தான் வாழ கத்துக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப் ரொம்ப பெருசாலாம் கிடையாது அதனால நம்ம எப்பவுமே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க ஹீரோவும் கிளம்பிடுறாங்க கிட்ட இன்னும் தப்பிச்சு போறக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆனா நீங்க என்னோட எல்லா ட்ரிக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டல இதுக்கு மேல நான் என்ன ட்ரை பண்ணிட்டோம் நினைச்சிட்டு இருக்க நீயே என்ன காப்பாத்துற நீயே என்ன கடத்திட்டு வந்த நீ என்னதான் எனக்கு ஒண்ணுமே நீ வாய மட்டும் கொஞ்ச நேரம் அமைதியா உக்காரு அப்படின்னு சொல்றா ஆனா நீங்க சரிவா நீ எதுக்காக இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்க நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ நான் வேணா உன்னை என்னோட ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போய் நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு நாக்சி உன்னோட அறிவு கிட்ட மூலம் குறைய வச்சுட்டு நீ எல்லாம் எப்படி தான் பிரின்ஸ் ஆனியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா அப்ப கரெக்டா லியோவும் அங்க வந்துடுறான் நீங்க அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான் இதுக்கு நாக்ஸி எதுக்காக நீ இப்ப ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா அதுக்கு நீங்க அவனோட பெல்ட் அவனோட செயின் அதெல்லாம் கொடுத்து இந்த இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது இதெல்லாம் எடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்றான் ஆனா நாக்ஸி எனக்கு உன்னோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்ல நீ போய் அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்றான் அப்ப கரெக்டா நாக்சி அட்டாக் பண்றக்காக லியோ அம்பு விடுறான் இதை நீங்கும் பாத்துறான் இதனால நாக்சியை காப்பாத்த போய் நீங்க மேல அந்த அம்பு விழுந்துருது நாக்சியும் நீங்க தாங்கி பிடிச்சிட்டு நீ எனக்காக சாகர அளவுக்கு போவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறான் அதுக்கு நீ எனக்காக அளவெல்லாம் செய்கிற இத்தனை நாளா நீ எனக்காக அழுதே நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செயினை கொடுத்து இந்த இது அதிக ஆயுள் கொண்டது இதுக்கு மேல இந்த செயின் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறது இல்லை அதனால் இதை நீ வச்சுக்கோ கண்டிப்பா இது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான் திடீர்னு நீங்கும் மயக்கமாயிடுறான் நாக்ஸியும் நான் உன்னை சாக விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா அப்போ கரெக்டாக லியோவும் அங்க வந்துடுறான் லியோ சோல்ஜர்ஸ் கிட்ட பாதி பெரிய விளா பிடிச்சு கூட்டிட்டு போங்க மத்தவங்க எல்லாம் என் கூட வாங்க சீக்கிரமா நீங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் நீங்க கோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்போ மெஜஸ்டி சூனனோட அப்பா லியோ தான் தெரியாம நீங்க அட்டாக் பண்ணிட்டான்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்டோன்னே நீங்களோட அம்மா இப்போ நீங்க மட்டும் லியோவை கொல்லினா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மெஜஸ்டி கிட்ட இருக்காங்க இதனால மெஜஸ்டி சப்போஸ் நீங்க லியோவை யாராவது பாத்தீங்கன்னா அவன் அங்கேயே கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சூனனும் அங்கதான் இருக்கா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அவ்வளவு முடிச்சுட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ